ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற விரும்பும் வெளிநாட்டினரை பாதுகாப்புடன் வெளியேற அனுமதிக்க வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இதன்படி இந்திய தலைமையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது பேசிய இந்திய வெளியுறவுச் செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா, எந்தவொரு நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தவும் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கவும் ஆப்கானிஸ்தான் மண்ணை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார். இதையடுத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற விரும்புபவர்களை பாதுகாக்க செல்ல வழி ஏற்படுத்தப்படும் என்று தாலிபான்கள் கடந்த 27ஆம் தேதி தெரிவித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்கள், குழந்தைகள், சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள 13 நாடுகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுச் செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, ஆப்கானிஸ்தான் மண்ணை எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்த பயன்படுத்தக்கூடாது என்றும் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி மற்றும் புகலிடம் கொடுக்கவோ கூடாது என்றும் வலியுறுத்தினார். கடந்த ஒரு மாத காலத்தில் ஐநா பாதுகாப்பு சபையில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளதாகவும் கடல்சார் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்ததையும் வெளியுறவுச் செயலாளர் குறிப்பிட்டார். இதனிடையே ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியர்களை மீட்பதற்காக ஈடுபடுத்தப்பட்ட 2 விமானப்படை விமானங்கள் தங்களது தளங்களுக்கு திரும்பியுள்ளன.